ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நியூ வெப்பன் ராயல் P90 வந்திருக்கு. அது என்ன வர்த்தா, அதோட பவர் என்ன அப்படின்றது பார்க்க போகிறோம். அண்ட் சின்ன சின்ன மணி ஹேஸ்டோட அப்டேட்ஸ் பார்க்க போகிறோம். இன்னைக்கு பெருசாக அப்டேட் எதுவும் கிடையாது. அண்ட் நீங்கள் இந்த வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக போக மாட்டிங்க, அப்போ தான் ஃப்யூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும். அண்ட் மறக்காமல் என்னை இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, கமெண்ட்லேயே அப்புறம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடியோட லிங்க் கொடுத்துருக்கேன். மறக்காமல் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி இன்ஸ்டாகிராம்லேயும் நம்மளை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நீங்களாம் நினைப்பீங்க, இன்னொரு சேனலில் தானே அப்டேட் வீடியோ போடுறேன்னு சொன்னீங்க, இந்த சேனலில் ஏன் போடுற அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. என்னன்னா, எனக்கு இந்த சேனல்லே போட்டுட்டு எனக்கு இதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு, இங்கே தான் எனக்கு நிறையா லவ் அண்ட் சப்போர்ட் கிடைக்கிது. இன்னொரு சேனலில் போய் போடுறதுக்கு சுத்தமாக மனசே கிடையாது. பிகாஸ் நான் நேற்று லிங்க் போட்டு நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னு சொன்னேன். சப்ஸ்கிரைபும் சில பேர் தான் பண்ணியிருக்கீங்க, க்ளோஸாக, அதாவது யார் யாரெல்லாம் கமெண்ட்டில் க்ளோஸாக பண்ணுவீங்களோ, ரெகுலராக பார்ப்பீங்களோ, அவங்க மட்டும்தான் ஆக்சுவலி போய் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. டோட்டலாக 25 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்குது. பட் இந்த சேனலில் தான் எனக்கு நிறைய வியூஸும் வருது, எனக்கு நிறையா சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ நான் இதிலே போடலான்னு நினைக்கிறேன். இந்த சப்ஸ்கிரைபர் ப்ராப்ளம் மட்டும் சரியாகுமா ஆகாதான்னு எனக்கு தெரியல, பட் இதில் போடுறேன். ஆனால் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வேணால் அந்த வீடியோவில் போடலாம். பிகாஸ் நான் இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும் போதே வந்துட்டு அப்டேட் வீடியோ மட்டும்தான் போடணுன்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுற ஐடியாவே இல்லை. பட் அந்த டாப் 5 லாங் ரேஞ்ச் கன்ஸ்க்கு வந்து நல்லாவே சப்போர்ட் கிடச்சிது. அண்ட் அந்த வீடியோ கீழே நிறையா பேர் வந்துட்டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் போடுங்க, ஹைட் அண்ட் பிளேஸ் போடுங்க அப்படின்ட்டுலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ நான் வந்து செகண்ட் சேனலில் அந்த சேனலோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த சேனலில் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ போடலாம் அப்படின்ட்டுருக்கு இருக்கேன். இன்னைக்கு சாயங்காலம் வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வீடியோ கண்டிப்பாக அந்த சேனலில் வரும். ஸோ அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா. அண்ட் இப்போ பார்த்தோன்னா, நான் நேத்தியே சொல்லிட்டேன், P90 தான் வந்துட்டு, அந்த டாலர் சிம்பிள் போட்ட P90 தான் வந்துட்டு நமக்கு வந்து வெப்பன் ராயலில் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி நேற்று நைட் 12 o'clock வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க வெப்பன் ராயலில். அண்ட் அது பார்த்தோன்னா செமையாக இருக்குது. அது பவரும் வந்து சூப்பராக இருக்குது, டபுள் ஃபயர் ரேட் கொடுத்துருக்காங்க. ஸோ செமையாக சுடும். அண்டு ரேஞ்ச் மட்டும் வந்து மைனஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது ஒன்று தான். பட் இருந்தாலும் ரேட் ஆஃப் ஃபயர் வந்து டபுள் பண்ணியிருக்காங்க. ஸோ செம்ம கன்று தான். யார் யாரெல்லாம் P90 யூஸஸோ அவங்க கண்டிப்பாக வாங்கக்கூடிய கன். ஆனால் என்ன ஒரு பெரிய ட்விஸ்ட்டு வச்சுட்டாங்கன்னா, அதை வந்து நம்ம வெப்பன் ராயல் வவுச்சர் இருக்கிறத வச்சு நம்ம வாங்க முடியாது. நம்ம வந்து வெறும்னே டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்கணும். அப்படி இல்லாட்டி அந்த வவுச்சர் ஒன்று, மணி ஹேஸ்ட் வவுச்சர் மாதிரி ஒன்று ரெட் கலரில் இருக்குல்ல, அதை வச்சு தான் வாங்க முடியும். அந்த வவுச்சரும் வந்துட்டு நமக்கு அந்த ஃபேடர் வில்ல தான் ரெண்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கு நம்ம டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி தான் வாங்கி ஆகணும் இந்த ரெண்டு ஈவெண்ட். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரீ ஃபயர் கரினாலே வந்துட்டு அந்த ஃபீமேல் பண்டல், டைமண்ட் ராயலில் வந்திருக்க ஃபீமேல் பண்டலும் அந்த ஃபேடர் வில்லில் வந்திருக்க மேல் பண்டலும் வந்துட்டு அவங்களே என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒரு போஸ்ட்டில் லிமிட்டட் ஆஃபர்ஸ் ஒன்லி, ஸோ ஐ மீன் லிமிட்டட் பண்டல்ஸ் அவைலபிள் அப்படின்ற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. அதாவது என்ன அர்த்தம்னா, அது வந்து நம்ம எல்லாருக்கும் தரமாட்டாங்க, நம்ம டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்குற ஈவெண்ட் தான் அது. ஸோ அது யார் யாரெல்லாம் டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியுமோ அவங்க மட்டும்தான் வாங்கிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. மேபி 300 காஸ்டியூம் இருக்குது, அந்த ரெண்டு காஸ்டியூமும் அவங்க வந்து ரிவீல் பண்ணலை. மேபி அந்த காஸ்டியூம்ஸ் வந்து எப்படி கிடைக்கும்ன்றது தெரியல. கண்டிப்பாக அந்த ரெண்டு காஸ்டியூமில் ஏதாவது ஒன்றாச்சு கண்டிப்பாக ஃப்ரீயாக கிடைக்கும் அப்படின்னு நான் கெஸ் பண்ணுறேன். அந்த இதில் நம்ம லீடர் போர்டெலாம் வரும் தெரியுமா, கேம்குள்ளே போனோம், கிளாசிக் மேட்ச்சில் கேம்குள்ளே போனோன்னா லீடர் போர்டு வரும்போது அங்கே அந்த இடத்துல ஒரு லாக்கர் வச்சு ஒரு நோபு குட்டியெல்லாம் பக்கத்தில் ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு நிற்க வச்சுருக்காங்களே, அந்த மாதிரி ரெட் கலர் ட்ரெஸ் வந்து நமக்கு ஃப்ரீயாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த மணி ஹைஸ்ட் ஈவெண்ட்டில். ஸோ பார்ப்போம் என்னன்றது. அவ்வளோதான் இன்னைக்கு, அவ்வளோதான் சின்ன வீடியோ தான்.
வேறு அப்டேட்ஸ் எதுவுமே அவங்க கொடுக்கல. மேபி 10 o'clock சில டைம் அந்த மாதிரி தான் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மேபி 10 o'clock வேறு ஏதாவது அப்டேட்ஸ் கொடுக்கலாம், பட் வேறு எதுவும் அப்டேட்ஸ் இல்லை எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு கொடுக்கறதுக்கு. பெரிய அப்டேட்ஸ்லாம் ஓவர் நைட்டு தான் கொடுப்பாங்க, ஸோ வேறு எதுவும் பெரிய அப்டேட்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளாகவே முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரொம்ப நன்றி. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை டேப் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அண்ட் தேங்க்யூ.